ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ரியல்மி எக்ஸ் டூ இந்தியாவில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்னாட்ராகன் செவன் தேர்ட்டி ஜீன்ற ப்ராசஸர் இனிஷியலாக வந்து ட்ராகன் செவன் தேர்ட்டி ஜி ப்ராசஸர் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு இருந்தோம் ஏன்னா சாம்சங்லேயே வந்து ஏ சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தெட்டாயிரம் ரூபாக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாேருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு காஸ்ட்லியான சிப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டே வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ரியல்மி தரப்புல வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து செவன் தேர்ட்டி ஜி லான்ச் பண்ண உடனே ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ரியல்மி எக்ஸ் டூ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணி சிக்ஸ் மந்த்து கூட ஆகலை பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட சக்ஸஸர் வந்து சைனாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன்ராதுன்னு கேட்பீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ரியல்மி எக்ஸ் ஃபிஃப்டி எம் இல்ல அப்படின்னா அது இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ரியல்மி எக்ஸ் த்ரீயாக கூட லான்ச் பண்ணலாம் அந்த போன் பத்தி டீடைலான ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம் டிசைன் எடுத்துகிட்டோன்னா ரியல்மி சிக்ஸில் எந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ சேம் அப்படியே வந்து அந்த டிசைன் தான் வந்து இதுலேயும் காப்பி பண்ணியிருக்காங்க டிசைன் மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்காங்க பட் பில் குவாலிட்டின்னு எடுத்துட்டோன்னா ரியல்மி சிக்ஸில் நம்ம பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருந்தாங்க பட் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து குர்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோடு வருது நம்மளுக்கு இப்போ நம்ம டிஸ்பிளேனு எடுத்துட்டோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் இன்ச் கொண்ட எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ரூமர்ஸில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்ததாக இருந்தாங்க டிஎஃப்டி டிஸ்பிளேயோட ஐபிஎஸ்எல்சிடி கொஞ்சம் பெட்டரான டிஸ்ப்ளே பட் இதில் ஹைலைட் என்னன்னா ஒன் டுவெண்ட்டி எட்ஜ்கான பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டுவெண்ட்டி இஸ்ட்டு நைன் ஆஸ்பெக்ட் வருது டுவெண்ட்டி இஸ்ட்டு நைன் எதுவும் இல்லை ஃபோன் அதோடய லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரியல்மி சிக்ஸ் ப்ரோவில் பார்த்த மாதிரியே வந்து ஒரு டுவல் பஞ்சுவல் டிஸ்ப்ளே அதுவும் லெஃப்ட் சைடு கார்னர் கொடுத்துருக்காங்க அண்டு ஸோ இதெல்லாத்தையும் இவங்க கொடுத்ததுனால நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி டூவில் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க டிஸ்பிளேல வேறு லெவலில் இருந்தது அண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்காக ஸோ சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடு டிஸ்பிளேயில் ரியல்மி டூ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பர் ஆம்லெட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் ஹை ரெஃபரன்ஸ் ரேட்னு கன்சிடர் பண்ணோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன் டுவெண்டி எயிட் அதை விட டபுளான ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கொடுத்த ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸ் பேனல் வந்து ஓகே அப்படின்றீங்களா இல்லை ஆமலெட்ல சிக்ஸ்டி எட்ஸ் பேனலே பெஸ்ட்டுன்றீங்களா உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ஆமலெட் சிக்ஸ்டி எய்ட்ஸ்க்கான பேனலே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஃபோனோட டிஸ்பிளே தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம டிஸ்பிளே தான் வந்து டெய்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அது ஆம்லெட் டிஸ்பிளே அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரின்னு எடுத்துகிட்டோன்னா நாலாயிரத்தி இரநூறு பேட்டரி கொடுத்துருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி முப்பது வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது அண்ட் ரியல்மி தரப்புலேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சார்ஜ் வந்து ஆஃப் அன் அவரில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அவங்க படி பார்த்தோம் அப்படின்னா பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ரியல்மி எக்ஸ் டூலாம் எடுத்துகிட்டோன்னா அவங்க அதுலேயும் வந்து தேர்ட்டி வாட்கான சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க பட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அண்ட் இப்போ பெர்ஃபாமன்ஸ்னு எடுத்துகிட்டோன்னா இங்கே தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராசஸரில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்னாப் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராசஸர் வந்து செவன் நானோமீட்டர் ஆர்கிட்ட்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆப்டோகோர் ப்ராசஸர் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கோர் பிரைம் கோர்னு சொல்லுவோம் இதை மட்டும் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜிக்ஸ்க்கு வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க செகண்ட் கோர் வந்து கோல்டன் கோர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து டூ பாயிண்ட் டூ ஜிகா அட்ஜி கிளாக் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் ஆறு கோரை வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜிக்ஸுக்கு க்ளாக் பண்ணியிருக்காங்க நீ வந்து ஃபோனை ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது பிரைம் கோர்னு சொன்னோம் பார்த்தீங்களா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிக்ஸ் கிளாக் பண்ணியிருக்காங்க அதோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணும் உங்களுக்கு எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் அதுவே நீங்கள் வந்து ஒரு நார்மல் பேசிக் டாஸ்க் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் கோர் இருக்குது பார்த்தீங்களா பவர் எஃபிஷியன்ட் கோர் இது வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ ஸ்னாப்ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செவன் தேர்ட்டிக்கு ஒரு நல்ல சக்ஸஸர் பை தி சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல் பவர் எஃபிஷியன்ட் கூட இப்போ நம்ம கிராஃபிக்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா அட்ரினோ சிக்ஸ் டுவெண்ட்டிக்கான ஜிபியூ கொடுத்துருக்காங்க நம்ம செவன் தேர்ட்டி ஜியில் வந்து சிக்ஸ் எயிட்டின் தான் கொடுத்துருக்காங்க அதை விட இதில் வந்து கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட் வந்து இன்டெல் வந்து வருது உங்களுக்கு தனியாக எக்ஸ்டர்னலாக வந்து எந்த இதுவுமே ஜி க்கான சப்போர்ட் இல்லை இன்டெகிரேட்டடா இதுலேயே வந்து ஜி கொடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய ஹைலைட் இந்த செவன் சிக்ஸ்டி நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து நம்ம மெமரி வேரியன் எடுத்துட்டோம்னா

மாதிரியே தான் பட் ரியல்மி சிக்ஸ் ப்ரோல வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருந்தாங்க பட் இதுல வந்து மெயின் கேமரா வந்து சிக்ஸ்டீன் எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க செகண்ட்ரி வந்து டூ எம்பிக்கான டெப் சென்ஸர் தான் கொடுத்துருக்காங்க பட் பேக் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு கேமரா செட்டை கூட வருது மெயின் கேமரா வந்து ஃபார்ட்டி எயிட் எம்பிக்கான சென்சார் எஃப் ஒன் டாட் எயிட் ஆப்பெச்சரோடு வருது பட் இந்த மெயின் கேமரா வந்து சோனி சென்சாரா இல்லை சாம்சங் சென்சாரான்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபார்மாக தெரியல ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறமா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்து செகண்டரி சென்சார்னு எடுத்துட்டோன்னா எயிட் எம்பிக்கான ஒய்டங்கிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்பச்சர் வந்து எஃப் டூ டாட் த்ரீ ஆப்பச்சர் மூணாவது வந்து டூ எம்பிக்கான மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நாலாவது சென்சார் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேமராவில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பட் ரியல்மி எக்ஸ் டூ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் மெயின் கேமரா வந்து சிக்ஸ்ட்டி ஃபோர் எம்பிக்கான சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இதில் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் எம்பிக்காக பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இதே ஃபார்ட்டி எயிட் எம்பியில தான் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கான கேமரா கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட்டு தான் ஒன்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா ஹை ரேஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது டால்பி ஆட்மாஸ் சப்போர்ட் அண்ட் மைக்ரோஃபோன் எடுத்துவிட்டோன்னா டுவல் மைக்ரோஃபோன் ஸ்மார்ட்ஃபோன் செட்டப் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்பெக்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணியிருக்காங்க அதே டைம் வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இதிலே வந்து எல்லா செக் பாக்ஸுமே அவங்க டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க சைனாவில் லான்ச் பண்ண பிரைஸ் வந்து ரெண்டாயிரம் யூஆானுக்கு வந்து பேஸ் வேரியன் லான்ச் பண்ணியிருக்காங்க அது நம்ம கண்ட்ரி அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் கலர்ஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒயிட் வித் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நேம் சேஞ்ச் பண்ணி ரியல்மி எக்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லான்ச் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அண்ட் லான்ச் பண்ணும்போது கேமராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கான கேமரா கொடுத்தா ஓகே பெட்டராக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா உங்களை இம்ப்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஆமலட் பேனல் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓகே எல்சிடி பேனல்லேயே வந்து ஹை இருக்குது அதுவே ஓகே நல்லதுதான் அப்படின்றீங்களா உங்கள் எப்பினியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்